ஹை வணக்கம் கால்சியம் டெஃபிஷன்சி பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் கால்சியம் சத்து குறைபாடு யார் யாருக்கெல்லாம் வரும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக டீ குடிக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை டீ குடிக்கிறவங்களுக்கு அதே மாதிரி டைஜஷன் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு நாற்பது வயதுக்கு மேலே இருக்கிற பெண்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும் இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கை கால்லாம் ரொம்ப சோர்வாக இருக்கும் காலில் நடக்கும்போது சவுண்டு வரும் மூட்டுகளில் வந்து ஒரு சவுண்டு வரும் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்கும் அதே மாதிரி ஹேர் ஃபாலிங் அதிகமாக இருக்கும் இதுலேருந்து நம்மளை எப்படி வந்து பாதுகாத்துக்கரலாம் அப்படின்றதுக்கு ஒரு சிம்பிளான டயட் சொல்றேன் தினமும் சுத்தமான பசும்பால் ஒரு டம்ளர் குடிக்கணும் குளிப்பு இல்லாத தயிர் உணவில் எடுத்துக்கோங்க பால் சார்ந்த உணவுகள் வந்து கால்சியம் டெஃபிஷியன்சியை வந்து சீக்கிரமாகவே குணப்படுத்தும் அதே மாதிரி பசலக்கீரை வாரத்தில் ரெண்டு டு மூணு நாள் வரைக்கும் பசலக்கீரை சாப்பிடுங்க பசலக்கீரையில் வந்து அதிகப்படியான கால்சியம் சத்து அதிகமாக இருக்குது கேழ்விறகு வாரத்தில் ரெண்டு மூணு நாளைக்கு எடுத்துக்கோங்க கேழ்விறகுல சுண்ணாம்பு சத்து அதிகமாக இருக்குது கேழ்விறகு தோசையாவோ இல்லை புட்டாவோ இல்லை கூழாவோ செஞ்சு நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் டெஃபிஷியன்சி சீக்கிரமாகவே குணமாகும் அதே மாதிரி பா பத்து பாதாம் பருப்பு ஒரு நாலஞ்சு அத்திப்பழம் முதல் நாள் இரவு ஊற வச்சிருங்க காலையில் எழுந்த உடனேயும் பாதாம் பருப்பு தோலை உரிச்சிட்டு அதை நல்லா மெண்டு சாப்பிடுங்க அத்திப்பழத்தையும் சாப்பிடுங்க அந்த தண்ணியை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அப்படியே குடிச்சிருங்க இது மட்டும் இல்லை தினமும் சன்லைட் வந்து நம்ம மேலே படுற மாதிரி கொஞ்சம் சூரிய வெளிச்சம் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது அதனால கொஞ்சம் நேரம் வெயிலில் நின்றீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் டெபிசியன்சி சீக்கிரமாகவே குணமாயிரும்